முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த அந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களையும் அரசியல் ரீதியான கருத்துக்களையும் நம்மோடு இரண்டு விருந்தினர்கள் கலந்து கொண்டு பகிர்ந்து வருகிறார்கள். திரு அருப்பூர் ஜெயராமன் நம்மோடு இருக்கிறார். குறிப்பா வந்து இதற்கு முன்னாடி நடந்த சோதனைகளிலும் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நோக்கி இது நகரவில்லையே, அதற்கான காரணம் என்ன, ஏன் அங்கு ஒரு சுணக்கம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை திரு பிரியன் எழுப்பியிருக்காரு. கூடவே இதுல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, அவங்களுடைய மௌனம் அல்லது அவர்கள் ஏன் இது பற்றி எதுவுமே பேசல, இதுவரைக்கும் எந்த கருத்துக்களும் இல்ல, விசாரணை வளையத்திற்குள்ள வரல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் சுட்டிக்காட்டுறாரு. இதை எப்படி பாக்குறது? லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கண்டிப்பாக இன்னும் சீக்கிரமாக இந்த வழக்குகளை விசாரித்திருக்க வேண்டும். இந்த போன்ற எஃப்ஐஆர்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே பதிவு செய்த எஃப்ஐஆர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்க வேண்டும், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான ஏற்கனவே அவர் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வந்து அவர் கிராஷ் கேட்டு ஹைகோர்ட்டை மூவ் பண்ணியிருக்கார். அந்த இரண்டு எஃப்ஐஆர்களிலும் அது அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ட்ரிம் ஸ்டே, அந்த வழக்கு முடியும் வரை. ஸோ அந்த கிராஷ் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையால் அதன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்னா, பல மாதங்களுக்கு முன்பாகவே அவங்க செய்திருக்க வேண்டும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டு முன்பாகவே அவர்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்க வேண்டும். அவருக்கு என்பது நியாயமான கேள்வி. பல வழக்குகள்ல நாங்கள் அதான் பார்க்கிறோம். அது மட்டுமின்றி இன்னும் பல வழக்குகள்ல எஃப்ஐஆரே பதிவு செய்யல. கேபி பார்க்கு தக்னா விழுந்ததை நம்ம பார்த்தோம். ரேஷன் துறையில ஒரு மிகப்பெரிய ஊழல்கள் நடந்துருக்கு. இது போன்ற பல ஊழல்கள்ல இன்னும் எஃப்ஐஆர் ஸ்டேஜுக்கே வரல. டீடைல்டு என்கொயரி, ப்ரிலிமினரி என்கொயரி. நீங்க சொல்லும் போதும் இதுக்கு முன்னாடி நடந்ததும் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிற இடத்துல வந்து வழக்கு பதிவு செஞ்ச பிறகு அதற்கு பிறகான விஷயங்கள்ல சுணக்கம் இருக்கு அப்படிங்கும் போது, இப்ப இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சோதனை என்பது நடந்திருக்கணும், விசாரணை என்பது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு அந்த வழக்கினுடைய தொடர்புடைய பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த காலகட்டத்துக்கே இந்த விசாரணை இவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சா, இல்ல ஏன் இப்போ நடக்குது அப்படின்னு பாக்குறோம். இல்ல, அதற்கான காரணம் வந்து பெரும்பாலும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பாக டீடைல்டு என்கொயரி என்ற ஒன்றை செய்கிறார்கள். அந்த டீடைல்டு என்கொயரி வந்து 6 மாத காலம் வரை அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. அதனால வந்து அது 6 மாதம் இல்லாமல் பல நேரங்கள்ல அது 1 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகள், அதை சரியாக கால நேரத்துல முடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்ப ஆரம்ப கட்ட விசாரணைகளும் ப்ரிலிமினரி என்கொயரியும் பாத்தீங்கன்னா 2 மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும், ஆனால் அது பல மாதங்கள் இழுத்தரிக்கப்படுகிறது. அதனால வந்து அவர்களுக்கு போதுமான ரிசோர்சஸ் இன்னைக்கு இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேவையான போதுமான ரிசோர்சஸை அரசாங்கம் கொடுத்தால்தான் அவர்கள் வந்து மிக விரைவாக விசாரிக்க முடியும். இன்னொரு என்னவென்றால், லஞ்ச ஒழிப்புத்துறையிடமும் நாங்கள் பல முறை அப்பீல் செய்வது என்னவென்றால், நீங்கள் வந்து என்கொயரி அப்படிங்கிற ஸ்டேஜிலே இவ்வளவு மாத காலம் தள்ள தேவையில்லை. ஏனென்றால் ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ், இது போன்ற ஒரு தவறு செய்துள்ளார் என்ற முகாந்திரம் இருந்தாலே எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷனை செய்ய வேண்டும். எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு அனைத்து விசாரணைகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான். அதை வந்து அவர்கள் வந்து இன்று வரை என்கொயரி அப்படிங்கிறதுலயே பல வழக்குகள்ல, பல புகார்கள்ல, பல மாதங்கள் இழுத்தடிப்பு நடந்து கொண்டிருப்பதை அது பார்க்கிறோம். அதனால்தான் இது போன்ற விஷயங்கள் கூட டீடைல் என்கொயரி இந்த எஃப்ஐஆர் பேசலாம். திரு ஜெயராமன், நம்மளோட செய்தியாளர் ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரிடம் விவரங்களை கேட்டுட்டு வந்துடுறேன். சென்னை அடையாறில் உள்ள சி விஜயபாஸ்கரின் இல்லத்திலிருந்து நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவினேஷ், விவரங்கள் என்ன, தற்போதைய நிலவரம் என்ன? ஆக்சுவலி முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக அஇஅதிமுக அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் இன்றைக்கு அதிகாலையிலிருந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கரை பொறுத்தவரை, அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு எசென்சியல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து தேசிய மருத்துவ குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக கொடுத்ததாக அவர் மீது இந்த வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் 5 இடங்களிலும், சேலத்தில் 3 இடங்களிலும், அதே போல் தாம்பரம், புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் தலா ஓர் இடத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில், சென்னையில் அடையாறில் அவருடைய இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு அதிகாலையிலிருந்து அவருடைய இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக விஜயபாஸ்கர் அவருக்கு தொடர்புடைய 13 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டது மாதிரி சென்னையில் 5 இடங்களிலும், சேலத்தில் 3 இடங்களிலும், மதுரை,
தேனி, புதுக்கோட்டை, திருவள்ளூர் மற்றும் தாம்பரம் ஆகிய நகரங்களில் தலா ஒரு இடத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரணை கிராமத்தில் செயல்படக்கூடிய வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் வேல்ஸ் மருத்துவமனை 300 உள் நோயாளிகளை படுக்கை வசதியுடன் 2 வருடங்களாக செயல்படுவதாகவும் அந்த மருத்துவமனையானது புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தகுதியானது என்று தேசிய மருத்துவ குழுமத்தின் விதிமுறைகளுக்கு முரணாக எசென்சியல் சர்டிஃபிகேட்டை அப்போது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வழங்கியிருப்பதாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விஜயபாஸ்கரை பொறுத்தவரை அவர் இந்த இல்லத்தில் அது அமைச்சர் அதாவது கடந்த ஆட்சியின் போது அவர் அமைச்சராக இருந்தபோது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இன்று அதிகாலையில் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் தற்போது அவர் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் நேரில் வர இருக்கிறார். அதற்கு முன்பாக அதிமுகவிற்கு வழக்கமாக வழக்கறிஞராக ஆஜராகக்கூடிய செல்வம் இந்த அவருடைய இல்லத்திற்கு அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அது தொடர்பான ஆவணங்களை அந்த எசென்சியல் சர்டிஃபிகேட் கொடுத்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக இன்றைக்கு இந்த 13 இடங்களில் அவர் தொடர்புடைய 13 இடங்களில் இந்த சோதனையானது என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் சி வி சண்முகம் வர இருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எனவே இவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்னும் சில நிமிடங்களில் ஒரு சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இங்கே வர இருக்கிறார். இந்த சோதனை என்பது இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு நடைபெறும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்களாக இருக்கிறது. ஆசிரியர் நிச்சயமாக மினிஷ் இது தொடர்பான மேலதிக தகவலுக்கு நம்ம தொடர்ந்து நீங்கள் களத்தில் தகவல்களை சேகரிச்சுட்டே இருங்க. நான் தொடர்ந்து இணைப்பில் வரேன். தொடர்ந்து நம்மோடு விருந்தினர்கள் இருக்காரு. திரு ஜெயராமன் சொல்லிட்டு இருந்தீங்க, முடிச்சிருங்க. நான் மற்றவர்கள் இரண்டு விஷயங்கள், ஒன்று விரைவாக செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய எஃப்ஐஆர்கள் அவர்கள் வந்து இன்னும் புகார்கள் ஸ்டேஜிலே இருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். இரண்டாவது, இது எல்லாமே டெண்டர் சம்பந்தமான முறைகேடுகள் எல்லாம் கொஞ்சம் அவர்களுக்கு கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் ரிசோர்சஸ் நிறைய அவர்களுக்கு அலோகேட் பண்ணணும். உடனடியாக அவர்கள் இந்த மோட்டரை விசாரணை செய்யணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒவ்வொன்றும் பல கோடிகள். இப்போ வேலுமணி அவர்களுடைய இந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 கோடிகள் இழப்பை வந்து அவர்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஜிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த அளவிற்கான தொகையை வந்து அவர்கள் அந்த டீடைல் எடுத்து சந்தை மதிப்பை விட இவ்வளவு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. அப்ப இது போன்ற வழக்குகள் வந்து விரைவாக அடுத்தது குற்றப்பத்திரிகைக்கு மூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குற்றப்பத்திரிகைக்கு அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் காலகட்டத்திற்குள் அவர்கள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் நிறைய ரிசோர்சஸ் அரசாங்கம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நேர்மையான அதிகாரிகளை அங்கு பணியமர்த்த வேண்டும். அப்படி அமர்த்தும் பொழுதுதான் அவர்கள் விசாரணைகளை முடித்து குற்றப்பத்திரிகை ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனால அரசாங்கம் அதிலும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இது போன்ற துறைகள்ல சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இது போன்ற பல துறைகள்ல மின்சாரத்துறை எல்லாம் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு கடந்த காலகட்டத்தில். அப்போ இந்த ஊழல்கள் எல்லாத்திலையும் வந்து பல எஃப்ஐஆர்கள் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு ஒவ்வொரு துறையிலையும். அதனால நீங்க சுகாதாரத்துறையில இது 2வது எஃப்ஐஆர், உள்ளாட்சித்துறையில இது 3வது எஃப்ஐஆர். ஒவ்வொன்றாக இப்போது தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு அப்படிதான் இந்த சோதனைகள் நடந்துட்டு வருது. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். காலகட்டம் இருக்கிறது, ஆனால் இது கண்டிப்பாக விரைவாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தா 5 வருஷம் முடிஞ்சிடும். அதனால வந்து வேகமாக இவர்கள் வந்து மற்ற புகார்களையும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதாக இருக்கட்டும், குற்றப்பத்திரிகைகளை விரைவாக தாக்கல் செய்வதாக இருக்கட்டும், அது கவனம் அதிகமாக செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நாம தொடர்ந்து பேசலாம் திருப்பியன். ஒரு சிறு இடைவேளை.